எல்லோருக்கும் வணக்கம். நான் லெமோரியன் குரு. திரைப்படங்கள் வந்து பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை மாற்றுறதுக்கும் உதவக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான இயக்குநர்கள் நிஜமான வாழ்வியலை படமாக்கியிருக்காங்க. அப்படி படமாக்கப்பட்ட ஒரு சைனீஸ் மூவியை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சுருக்கமாக பேச போகிறேன். நான் ரெட் ரிப்பன், அதாவது சைனீஸில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி வந்து அங்கங்கே அலங்காரமாக தொங்க விட்ருப்பாங்க. ஸோ வீடுகள்லையும் பார்க்க முடியும், கடைகள்லையும் பார்க்க முடியும், எங்கே போனாலும் பெரிய டவுன்லேயும் அந்த விஷயம் நடக்கும். அவங்களுடைய கல்ச்சரில் அது ஒன்று. ஸோ இப்படி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஹேண்டிகாப்டு பொண்ணு அந்த ரெட் ரிப்பனை வெட்டுறது தான் அவங்களுக்கு வேலை. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு அப்பா அம்மா தம்பி ஒருத்தங்க இருப்பாங்க. தம்பி டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த பொண்ணை காலையில் ஆனோடனே ஒரு சின்ன நீரோடை இருக்கும், அந்த நீரோடை பக்கத்தில் அவளை உட்கார வச்சுருவாங்க, தூக்கி ஒரு கூடையில் அந்த ரெட் பேப்பர்லாம் எடுத்து வச்சுருவாங்க, கத்திரிக்குள்ளே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அவளுக்கு வேணுங்கிற என்ன வேணுமோ எடுத்து வச்சுருவாங்க. திருப்பி ஈவினிங் வரைக்கும் அவள் அங்கே தான் உட்காந்துருப்பான், உட்காந்து அவள் பேசாமல் அந்த ரெட் பேப்பரை கட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு மனசில் ஒரு விஷயம் தோணும், நம்ம வீட்டில் அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பா அம்மாவே கண்டுக்க மாட்டாங்க. தம்பி ரெகுலராக போக வர அவனும் பெருசாக அக்கா கூட விளையாட மாட்டான். இது மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற பசங்களும் சரி, அங்கே இருக்கிற கிராமத்தை சேர்ந்த மக்களும் சரி, அந்த பொண்ணை வந்து பெருசாகவே நினச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் அந்த பொண்ணு ஒரு ஹேண்டிகேப்டு, அதனால் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு சூழலில் அவளுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அவங்க அம்மாட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்பான், நான் அந்த பேப்பர்லாம் செஞ்சுருக்கலையா, ரெட் பேப்பர் காகிதம்லாம் வந்து காகிதப்பூவெலாம் செஞ்சுருக்கலையா, ஸோ இதை வந்து நான் ஒரு சந்தையில் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து ஏன் இப்படி யோசிக்கிற, அது நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டில் பார்ப்பாங்க. சரி இருந்தாலும் ஓகே, நான் உனோட ஆசை நிறைவேற்றுட்டு ஒரு சந்தையில் கொண்டு போய் அந்த பொண்ணை உட்கார வச்சுருவாங்க, உட்கார வச்சு அந்த ரெட் பேப்பர்லாம் அடிக்க வச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு இதை இந்த பேப்பரை வந்து பிஸ்னஸ் ஆக்க முயற்சி பண்ணுது, நான் இது எல்லாருடைய வீட்லேயும் செய்வாங்களே அப்படின்னு. ஸோ இப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபாரினர்ஸ் வராங்க ரெண்டு பேர், ஒரு ஹஸ்பண்ட் அதாவது கப்புள்ஸு. அவங்க வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா டிசைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்து அது ஏற்கனவே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஸோ வாங்கிட்டால் இப்போ அந்த ஊரில் இதே பரபரப்பாக பிச்சாக இருக்கும், இந்த பொண்ணு வந்து நமக்கு வந்து இந்த காகித பூலாம் விற்றுட்டா, இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து ஒரு $10 கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னே அந்த ஊர் ஃபுல்லாக அதே பிச்சாக இருக்கும். உடனே அதில் ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சந்தையில் ரெகுலராக தொழில் பண்ணுறவங்க அவங்க ரெகுலராக காய் செருப்பு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, அதை விட்டுட்டு ரெட் பேப்பரை வாங்கி கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தான் அந்த வேலை தெரியும் நுணுக்கமாக, ஏன்னா இவங்க எல்லாம் அந்த பேப்பரை அந்த தொழிலை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ வீட்டில் வயசானவங்கள்ட்ட அந்த பேப்பரை கொடுத்து கட் பண்ணுவாங்க. இப்போ மறுநாள் சந்தை கூடும்போது எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, அந்த பொண்ணு வரமாட்டான். ஸோ போய் பார்த்தா என்னென்னா ஃபாரினர்ஸ் யாரும் வரமாட்டாங்க, இவங்க ரோட்டில் போகிறவங்க வரவங்களெலாம் கூப்பிட்டு பூ வாங்க வாங்க காகித பூவுங்களை வாங்குங்க அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ எல்லாம் வெட்ஸாகி மறுபடியும் கிராமத்துக்கு வந்து பார்த்தா இது வேஸ்ட்டு நான் வாங்க மாட்டாங்க அப்படின்வாங்க. பட்டு அந்த ஊரில் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம பாராட்டணும், ஏன்னா இது அவளுக்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபினான்சியரை கூப்பிட்டு வந்து அந்த அவள் செஞ்ச ஆர்ட்டை எல்லாத்தையும் காமிப்பாங்க. உடனே நாங்கள் எல்லோரும் அந்த பொண்ணுகிட்ட வந்து கற்றுக்கிறோம், நாங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் ஃபாரினர்ஸ் மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க வரவைங்க, ஸோ அவங்க எல்லாம் இதை வாங்குவாங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க. அப்போது அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்பாங்க, அந்த தலைவர் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் வந்து இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பேப்பர் வாங்கி தரோம், நீ எல்லாத்துக்கும் கற்றுக் கொடு அப்படின்னோடனே பேசுவாங்க. தலைவர் ஒரே ஒரு கடைசியில் எல்லாம் திடீர்னு அந்த பொண்ணு தான் ஒட்டி வச்சிருந்த இது வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக கட் பண்ண பேப்பர் எல்லாத்தையும் அந்த கிராமத்தில் வந்து எல்லா வீட்லேயும் ஒட்டிடுவான், தம்பிகிட்ட கொடுத்து எல்லாத்தையும் ஒட்டுறா அப்படின்னு ஒட்டிடுவாங்க. ஸோ இப்போ வந்து கேட்பாங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இது ஏன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்பாங்க, அந்த ஐயா இருக்காங்க அதாவது தலைவர் ஐயா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது
உங்க கவலைப்படாத, உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இதை எல்லாத்தையும் விற்று தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அவன் ஒரே ஒரு குவஸ்டின் தான் கேட்பான், என்னைய படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு மட்டும்தான் கேட்பான். ஸோ அங்கே எல்லாருமே ஆஃப் ஆகிடுவாங்க, அப்பா அம்மா ஊருக்காரங்க எல்லாருமே. சரி ஓகே, அவனை படிக்க அனுப்புகிறோன்னு அந்த பசங்களோட அனுப்புவோம். ஸோ இந்த படத்தில் இயக்குனர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த பொண்ணு ஹேண்டிகேப்டாக இருக்கிற பொண்ணு தன்னால் ஒரு விஷயம் பண்ணி எல்லாத்தையும் திரும்பி பார்க்க ஒர்க்க முடியும், அதை காசாக மாற்ற முடியும், தன்னுடைய திறமையை காசாக மாற்ற முடியும், அந்த திறமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தன்னை நிரூபிக்கிறா. ஒன்று, வீட்டில் வயசான பெரியவங்களாக இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து நம்ம ஒதுக்கி வச்சுருந்தனால ஒதுக்கி வச்சுருப்பாங்க இந்த கிராமத்தில். ஸோ இந்த ரெட்ரீபன் மூலயமா அவங்கள மறுபடியும் அந்த அழிஞ்சு போன ஒரு கலையை மீட்டெடுத்து அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வர்ற மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் தன்னுடைய தாய் தகப்புனா மதிப்பாங்க இந்த விஷயத்தினால, ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை தெரியும்னால. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, திரைப்பட இயக்குதலும் சரி, இல்லை வாழ்வியலில் புரிஞ்சுக்கிறதும் சரி, நம்முடைய திறமையை வந்து மொதல் நாம் நம்பணும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும். ஸோ அப்படி நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா, நாம் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் சரி, இல்லை நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலாளர்களும் சரி, அது வந்து நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கும் மற்றவங்களுடைய பார்வைக்கும் நிச்சயமாக படும், நல்ல வெற்றியை தரும். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல திரைப்பட வாழ்வியல் கதையில் நம்ம மீட் பண்ணுவோம்.